உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் கச்சத்தீவு வழக்கை நடைமுறைக்கு கொண்டு வராத மத்திய அரசு அரசியல் ஆதாயத்திற்காக அரசியலாக்கி வருவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றச்சாட்டு. கோவை பிரஸ் கிளப்பில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கலாமணி ஜெகநாதன், டாக்டர் சுரேஷ்குமார் மற்றும் வழக்கறிஞர் பாசறை மாநில துணைத் தலைவர் ஆனந்தராஜ் ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நாளையுடன் முடிவுக்கு வருகின்றது. விடுதலை செய்யப்பட்டவர்கள் இலங்கை செல்ல உள்ளனர். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கச்சத்தீவு பிரச்சனை தகவல் அறியும் உரிமை சட்டம் கீழ் அண்ணாமலை வாங்கியுள்ளார். தேர்தல் பத்திரம் முறைகேடு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாகத்தான் வெளிவந்தது. இந்த தகவலை பெற பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் அண்ணாமலை கச்சத்தீவு குறித்த உடனடியான தகவல்களை கேட்டு வாங்கியுள்ளார். இது அரசியலுக்காகவும் வாக்குகள் பெறவும் கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வந்துள்ளனர். மீனவர்கள் மீது உள்ள அக்கறையில் செய்யவில்லை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரம் தொடர்பாக 21 முறை ஸ்டாலினுக்கு பதில் அளித்துள்ளேன் என கூறியிருக்கின்றார். 100 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக, அதிமுக, மீனவர்கள் மற்றும் தனிநபர் ஒருவர் அளித்த 4 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பாஜக அரசு 10 ஆண்டுகளில் என்ன நடவடிக்கை எடுத்தது? அதிகாரத்தில் உள்ளவர்கள் தீர்வு அளிக்க வேண்டும், பதில் மனு அளிக்க கூடாது. இலங்கைக்கு பிரதமர் மோடி, அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் சுற்றுப்பயணம் சென்று வந்துள்ளனர். அப்போது இது பற்றியெல்லாம் பேசவில்லை. இப்போது தேர்தல் என்பதால் பேசி வருகின்றனர். காலியான பெருங்காய டப்பா வைத்துதான் பாஜகவினர் ஆட்சி அரசியல் செய்கின்றனர். இலங்கைக்குள் சீன அரசு ஊடுருவி 200 ஏக்கர் 99 ஆண்டு குத்தகை எடுத்து உள்ளது. இலங்கையின் அனைத்து கிராமங்களிலும் உள்ளனர். மாலத்தீவிலும் சீனா ஊடுருவி உள்ளது. இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? பாஜக அரசு தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றது. உச்ச நீதிமன்றம் கச்சத்தீவு குறித்த வழக்கில் ஆதரவாக அரசு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். 2011 ஆண்டு உலகக்கோப்பையில் இந்தியா கிரிக்கெட்டில் இலங்கையை வென்றது. அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக விக்டர் அந்தோனிதாஸ், ஜான்பால் மாரிமுத்து உள்ளிட்ட 4 மீனவர்களை எல்லை தாண்டி வருவதாக இலங்கை கடற்படை துன்புறுத்தி கொன்றது. அவர்களின் உடல் கரை ஒதுங்கியது. இதுவரை 147 FIR இலங்கை கடற்படை மீது போடப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு நடவடிக்கையும் இந்திய அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். சிங்களவர்கள் ஒருபோதும் இந்தியாவிற்கும் தமிழர்களுக்கும் எதிராகத்தான் இருப்பார்கள், ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இலங்கை அரசு சீனாவுக்கு தலையையும் இந்தியாவுக்கு வாளையையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. கச்சத்தீவு 220 ஏக்கர் 20 சென்ட் நிலம் மட்டுமே உள்ளது. அது இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது. மேகதாது அணை கட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. அங்கு பாஜக என்ன செய்தது? மேகதாது கட்டினால் தமிழகம் பாலைவனமாகும். அண்ணாமலை இதில் பாஜக நிலைப்பாடு குறித்து சொல்ல வேண்டும். மேலும் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அசைன்மெண்ட் தான் கச்சத்தீவு பிரச்சனை. இன்னும் தேர்தலுக்கு 15 நாள் தான் இருக்கின்றது. அதற்குள் கச்சத்தீவு பிரச்சனையில் பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்த வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மேலும் இலங்கை படுகொலை வெளிவிவகாரத்துறை தமிழருக்கு எதிராக உள்ளது. இலங்கைக்கு மோடி, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை சென்று வந்தது போது அங்கு என்ன செய்தார்கள், யாருடன் என்ன பேசினார்கள் என்பதை குறித்து மினிட் வெளியிட வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் மீனவர்கள் பக்கம் நின்று கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். அவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் அங்கே இறங்கி தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் வண்ணம் அதை தொடர்ந்து கண்காணித்து அந்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் வாங்கியிருக்காருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் சாதாரண மக்கள் அரசு என்ன திட்டங்கள் கொண்டு வருது, அதில் என்ன செலவு பண்ணுறாங்க, அதை ஒட்டி என்ன நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிறதுன்னு சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இன்னைக்கு தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சமீபமாக வந்து அது பற்றின பல தீர்ப்புகள் வந்துருச்சு. அந்த வழக்கு வருவதற்கு அடிப்படை காரணமே தகவல் அறிவுரிமை சட்டம் தான். ஒரு தகவல் கேட்குறாங்க, தேர்தல் ஆணையத்தில் எத்தனை நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இறுதி நாள் வரை அந்த வங்கி வெளியிட மறுக்கிறது, தேர்தல் ஆணையம் வெளியிட மறுக்கிறது.
ஆக மத்திய அரசு தகவல் அறிவு சட்டத்துல ஒரு தகவலை கேட்டு பல ஆண்டுகளாக போராடி உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துல கடைசியா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வரல் வந்ததுக்கு பிறகுதான் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இறுக்கி பிடிச்சு அந்த தேர்தல் பத்திர முறையீடுகளை சம்பந்தப்பட்ட தகவல்களை இன்றைக்கு வெளிக்கொண்டிருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் கடந்த 2 நாட்களாக காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆவணமானது சமீபமா தகவல் உரிமை சட்டத்துல விண்ணப்பம் கொடுத்து உடனடியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து அந்த தகவலை வாங்கியிருக்காரு. நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியினர் இதுவரையிலும் அரசியல் அதிகாரத்தில் எந்த இடத்திலும் பங்கு பெறல. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகமே வருது. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, கடந்த ஓராண்டுக்கு முன்பு நானும் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில போய் மனு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கிடையாது, இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அனைத்தையும் கவனிப்பவர். உலக அளவில் இந்தியாவினுடைய எம்பசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் முதல் கொண்டு மோடி எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அங்க என்ன பேசணும், எந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடணும், எந்த மாதிரி அவர்களுக்குள்ள தகவல் பரிமாணங்கிறவர்கள் முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அந்த துறையிலிருந்து அவருடைய கட்சி சார்ந்த ஒருவரை தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த தகவலை அவங்களா வெளியிட்ட மாதிரி கொண்டு வந்து அவர் வெளியிடுறாரு. அடுத்த தினமே ஜேபி நட்டா அறிக்கை வர்றாங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க, அது எல்லாவற்றையும் ஒருபடி மேல போய் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக உட்கார்ந்து அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. இந்த பிரச்சனையில் நாங்கள் 2 விடயங்களை முன்வைக்கிறோம். ஒன்று, இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்ல. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லிக்குவாங்க, திமுக இவங்க மேலே சொல்லுவாங்க, அதிமுக அவங்க மேலே சொல்லுவாங்க, இதுதான் நடக்கும். ஆனால் பிரச்சனை தீர்ந்துபட்டு இருக்காது. ஆனால் மத்திய பொறுத்தளவு காங்கிரஸ் பிஜேபி மேலே சொல்லுவாங்க, பிஜேபி காங்கிரஸ் மேலே சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 100 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 100 மீனவர்கள் உடல் பல அங்கவீனப்பட்டு இலங்கை ராணுவத்தால் துன்புறுத்தப்பட்டு கரைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது நீண்ட காலமாக நடைபெற்று இருக்குது. இப்போ அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் யாழ்ப்பாண வரையிலும் போனார், அதாவது இலங்கை வரலாற்றில் இந்திய பிரதமர் ஒருவர் யாழ்ப்பாண வரையிலும் வந்தது இதுதான் முதல் முறை. அப்போ அவர் போகும்போது கூட ஜெய்சங்கர் அவர்களும் போயிருக்கார். இந்த பிரச்சனை இருக்கிறதா அவங்களுக்கு நீண்ட காலமாக தெரியும். அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போனார், அவர் பதவியை கட்சிக்கு வந்த பிறகு இலங்கைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போனார். அதன் பிறகு அண்மையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் வழிபாடு நடத்திட்டு வெளியில் வந்து தேவாரம் திருவாசகம் இங்கே ஒரு உணர்ச்சி பூர்வமாக பாண்டிங்க, அதை நான் பார்த்து மெய் செலுத்து போனங்கிறாங்க. அப்போ இத்தனை முறை நீங்கள் இலங்கை போயிருக்கிறீங்க, போனப்பும் பேசலை, போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசலை. இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டு காலம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் 22 முறை கடிதம் எழுதினாரு, அதற்கு நான் பதில் கடிதம் எழுதணுங்கிற அவர் அமைச்சர் சொல்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது அவங்க அப்பா செஞ்ச பாவத்தை கழுவணும்னு சொல்லி கடிதமாக எழுதிட்டு இருக்காரு. மத்திய அரசு அதுக்கு பதில் எழுதிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் பதில் எழுதும் போது மத்திய அமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு அதிகாரி கொண்டு கொடுப்பாரு, ஐயா அந்த மாதிரி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு அப்படி, அப்படியா ஏற்கனவே ஒரு பதில் அனுப்பியிருக்கலாம், அதையும் இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க, நான் இன்னொரு சைன் பண்ணி அனுப்பிச்சிடும், அதையும் பதில் அனுப்பிடுங்க. இதெல்லாம் முறை. ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காருன்னா ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு பதில் கொடுக்கறதா இருந்தால் அந்த வழக்கினுடைய ஆரம்பம் முதல் இன்றைய வரையில் என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பதில் கொடுப்பாங்க. ஆக 22 முறை நீங்கள் இது சம்பந்தமாக பதில் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு அரசுக்கு. 22 முறை நீங்கள் பதில் கொடுக்கும் போதும் இந்த இலங்கை பிரச்சனை, இந்த மீனவர் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நன்கு தெரியும். இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்திய உச்சநீதிமன்றத்தில் 4 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஒன்று, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2008 தாக்கல் செய்த வழக்கு. இன்னொன்று, ஐயா கருணாநிதி அவர்கள் 2013 தாக்கல் செய்த வழக்கு. இன்னொன்று, 2016 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவ சங்கம் ஒன்று தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் இருக்குது. இன்னொரு வழக்கு கே ரமேஷ் என்றவருடைய ஒரு தனிநபர் தாக்கல் செய்த வழக்கு. 4 வழக்குகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. 2014, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கில் இந்த 10 ஆண்டுகளை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறீங்க? இப்ப அண்ணாமலை தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம், அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு அரசு, ஒரு அதிகார வர்க்கம், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க கவுண்டர் அபிடவிட் ஃபைல் பண்ணணும்.